அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இன்று பதவியேற்க உள்ளார். புதுதில்லியில் அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர். கடந்த வாரம் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கான தேர்தலில் சசி தரூரை எதிர்த்து போட்டியிட்ட மல்லிகார்ஜுன கார்கே வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவராக சோனியா காந்தி நீண்ட நாட்களாக பொறுப்பு வகித்த நிலையில் தற்பொழுது கட்சித் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே பதவியேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிறுத்தை புலி தாக்கி சிறுமி உயிரிழந்தார். கோரேகான் பகுதியில் உள்ள கிராமத்தில் வீட்டை விட்டு தனியாக வெளியே சென்ற 1.5 வயது சிறுமியை எதிர்பாராத விதமாக அங்கு வந்த சிறுத்தை புலி தாக்கியது. இதனால் படுகாயமடைந்த சிறுமி உயிரிழந்தார். இது தொடர்பாக வன அதிகாரி கூறுகையில், இப்பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டத்தை கண்காணிக்க 12 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் சந்திராபூர் பகுதியில் சிறுத்தை புலி தாக்கி 14 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் வாட்ஸ்அப் சேவை 2 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் தகவல் தொடர்பை வழங்கி வரும் வாட்ஸ்அப் செயலியை மெட்டா நிறுவனம் அழைத்து வருகிறது. இந்நிலையில் நேற்று நண்பகலில் வாட்ஸ்அப் சேவைகள் முற்றிலுமாக முடங்கின. பயனாளிகள் தகவல்களை அனுப்பவோ பெறவோ முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் பிற்பகலுக்கு பின்னர் வாட்ஸ்அப் சேவை மீண்டும் சீராக இயங்க தொடங்கின. ஆதார் எண்ணை அடிப்படையாக கொண்ட மின்னணு பண பரிவர்த்தனை செப்டம்பர் மாதத்தில் கணிசமாக அதிகரித்துள்ளது. அதாவது 7.7% பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளதாகவும் மொத்தம் 25.25 கோடி பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளரின் ஒப்புதலோடு ஆதார் எண் மூலமாக பரிவர்த்தனை நடத்தப்படுகிறது. இதன் மூலம் வங்கி சாராத மற்றும் இதர பண பரிவர்த்தனைகள் காகிதம் சார்ந்த பணிகள் நடைபெறாமல் ஆன்லைனில் எளிதாக பண பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. பிளேஸ்டோர் கொள்கைகளில் போட்டி நடைமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டதால் கூகுள் நிறுவனத்திற்கு இந்திய வணிக போட்டி ஆணையம் 9.44 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. ஸ்மார்ட் போன்களுக்கான இயங்குதளம் சந்தையில் கூகுள் நிறுவனம் ஆதிக்கம் செலுத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. வணிக போட்டி விதிகளை மீறியதற்காக இந்நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விதிமுறைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் மாற்றி அமைக்குமாறும் இந்திய வணிக போட்டி ஆணையம் கூகுள் நிறுவனத்தை அறிவுறுத்தியுள்ளது.